ரொமாரியோன் பேர் வச்சு வந்து மாமா தான். நான் அந்த பெர்த்தாகிற டைமில் வந்து ரொமாரியோ வந்து ஒரு பெரிய ஸ்டாரு வேர்ல்ட் கப்பில். ஸோ வந்து அதனால மாமா வந்து ரொமாரியோன் பேர் வச்சான். ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் இல்லை, ஃபுட்பால் ஃபேமிலிலாம் கிடையாது, மாமாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அவங்களும் ஃபுட்பால் பிளேயர்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்களும் ஃபுட்பால் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும் அப்படின்றதுனால ரொமாரியோன் பேர் வச்சாங்க. ஆனால் ஃபுட்பால் ஃபேமிலிலாம் கிடையாது. இல்லை, சின்ன வயசுலேயே ரொமாரியோன்னு பேர் வச்சது வந்து இதனால தான், பிளேயர் ஆகணும்னால. ஸோ என்னை அப்போலேருந்தே கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறது வர்றது, ஸோ அப்படியே வந்த இன்ட்ரெஸ்ட் தான். ஊரில் திண்டுக்கல்ல வந்து எனக்காகவே வந்து சில டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அசோசியேஷன்ல இருந்து சீனியர் பிளேயர்ஸ் செக்ரட்டரி எல்லாமே. நான் ஒரு செவன்த்துக்கு அப்புறம் வந்து சென்னையில் ஆனால் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இன்னும் நம்ம நல்லா வெளியே தெரியுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறையா கேம்ஸ் விளாடுவோம், டோர்னமெண்ட் விளாடுவோன்னு தோணுச்சு. ஸோ அதனால எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். எம்சிசி ஸ்கூல் தான் படித்தேன், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூலில். சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு தான் நினச்சி நான் வந்தது ஃபுட்பால் ஃபீல்டில். பட் வந்து அதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நான் கிடைக்கல இங்கே தமிழ்நாட்டில். ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது அப்புறம் ஸ்கூல் காலேஜ்லாம் எம்சிசியில் தான் படித்தேன். ஸோ அப்போம்போது சென்னை சிட்டி எஃப்சின்னு ஒரு ஐலி கிளப் வந்துச்சு. இப்படி தான் வந்தது தான் ப்ரொஃபஷனல் லீக். ஏன்னா நம்ம ஊரில் வந்து முன்னாடி ஒரு இந்தியன் பேங்க் அப்படின்ட்டு விளாண்டாங்க ஐலிக், சபீர் கோச்சிலாம் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் சென்னை சிட்டி எஃப்சி வந்துச்சு. ஸோ அப்படி தான் ப்ரொஃபஷனலுக்குள்ளே போனது. ஸோ அங்கேருந்து தான் ஜேர்னி கண்டினியூ ஆச்சு சென்னையில். சென்னை சிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி இல்லைன்னா வந்து இவ்வளோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் வெளியே வந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான், அஜித், எட்வின், சூசை எல்லாமே அங்கேருந்து தான் வந்தோம். நந்தா, இப்படி இவ்வளோ பேர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து வரத்துக்கு காரணம் சென்னை சிட்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சிட்டி வந்து நான் இங்கே சென்னை லீக்ல லோக்கல் லீக் ஆடினேன் இந்தியன் பேங்க்கு. அதுக்கு முன்னே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருக்கும்போது சென்னை சிட்டிக்கு ஆடினேன். அதுக்கப்புறம் தான் இந்தியன் பேங்க் சைன் பண்ணி அங்கே போனேன் சூப்பர் டிவிஷன் விளாட்றதுக்காக. ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து சென்னை சிட்டிக்கு ஐ லீக்ல இருக்கும்போது கூப்பிட்டாங்க. ஸோ அப்படியே சைன் பண்ணி அங்கே 2 இயர்ஸ் விளாண்டேன். கோவா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு கோவாவில் ஆனது. ஆனால் ஃபேன்ஸ் முன்னாடி விளாட முடியல, ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து குவாரண்டைன் தான், ஃபுல்லாக பயோபபிள் தான். ஸோ அவங்க முன்னாடி விளாட சான்ஸ் கிடைக்கல. பட் கோவா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு. நல்ல கேம் டைமு, லேர்னிங்கு எல்லாமே நான் அங்கே இருந்தால் எப்படி ப்ரொஃபஷனலிசமாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து நான் கோவாவில் தான். அது வந்து எப்பயுமே ஹார்ட்டில் இருக்கும். எஃப்சி கோவா வந்து எப்பயுமே நான் மறக்க மாட்டேன். மோகன் மகன் ஃபஸ்ட் இயர் வந்து நான் எஃப்சி கோவா சைன் பண்ணிட்டு மோகன் மகனுக்கு வந்து லோனில் போனேன், ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக. ஸோ மோகன் மகன் போனது ஒரு இந்தியாவிலே வந்து பெரிய கிளப்பு. ஸோ அங்கே விளாட்றனா கொடுத்து வச்சுருக்கணும். இருக்கிறதுலே ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவுட் ஆஃப் சிட்டி போகிறேன் தமிழ்நாட்டிலேருந்து மோகன் மகானுக்கு தான், கொல்கட்டா அதுவும். ஸோ அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, எப்படி தனியாக இருக்கணும், எப்படி ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எப்படி விளாடணும், அதெல்லாம் நிறைய கரெக்டாக எனக்கு நிறையா பேட் மொமெண்ட்ஸும் இருக்குது. நான் கொல்கட்டாவில் இருக்கும்போது மோகன் மகன் ஆடும்போது ஆனால் வந்து இன்ஜூரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் வந்து லாஸ்ட்டு வந்து நாங்கள் ஐ லீக் சாம்பியன்னு. ஸோ மோகன் மகன் வந்து பெரிய விஷயம், அந்த கிளப்புக்கு விளாட்றது பெரிய விஷயம், அந்த ஜெர்சி போடுறது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இன்ஜூரி எனக்கு வந்து பெரிய இன்ஜூரி எதுவுமே ஆனது கிடையாது. நான் அவ்வளோ லாங்காக வந்து வெளியே இருந்ததே கிடையாது. கல்கட்டாவில் ஹீல் இன்ஜூரி ஆச்சு. ஸோ அது வந்து பேரில் லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் இன்ஜூரியிலே இல்லை, எல்லா மேட்சும் நான் விளாண்டேன் லாஸ்ட் 2 இயர்ஸு. அதுக்கப்புறம் நான் பெரிய லாங் இன்ஜூரினா இப்போ இருக்கிறது தான். ஸோ இப்போ 1 வீக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்கு. சென்னை எஃப்சிக்கு வந்தது வந்து சின்ன வயசுலேருந்து, எப்போ ஐஎஸ்எல் வந்துச்சோ அப்போலேருந்து ஒரு ட்ரீம். ஏன்னா நான் ஒரு லோக்கல் தமிழ்நாட்டிலேருந்து, ஒரு நம்ம தமிழ்நாடு டீம் ஐஎஸ்எல் விளாடுதுன்னா அது பெரிய விஷயம். ஸோ அதனால சென்னை எஃப்சிக்கு வந்தது வந்து ஒரு, நான் ஐஎஸ்எல் விளாட முன்னாடியே சென்னையில் வாய்ப்பு கிடைக்குமா, விளாடுவோமா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து
ஸோ அது லாஸ்ட்ல வந்து அது ஒரு ட்ரீம் வந்து சென்னைக்கு விளாட்ணுன்ட்டு. ஸோ இப்போ வந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அதான் நம்ம தமிழ்நாட்டில் விளாட்றோம், நான் லோக்கல்லு, நான் டீமும் லோக்கல்லு, சென்னை எஃப்சி. ஸோ வந்து ஹோம் ஃபேன்ஸு எல்லாமே வந்து ஒரு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உள்ளுக்க நம்ம லோக்கல்ல விளாட்றதுக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்ம பையன் விளாட்றான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஹோம்க்கு வந்து விளாட்றது வந்து முன்னாடி இருந்தே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஐஎஸ்எல் விளாடும். ஸோ இப்போ அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்னதான் இப்ப மழை பெஞ்சாலும் நாளைக்கு வந்து அவங்க ஸ்டாண்ட்ஸ்ல நிற்பாங்க, புயல் அடிச்சாலும் ஸ்டாண்ட்ல வந்து நிற்பாங்க. அந்த ரெண்டு ஃபேன் பேஸும் எப்பயும் லோயலா இருப்பாங்க, எப்பயும் லோக்கல் பிளேயர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ டீம் டவுனா இருக்கு இல்ல டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இல்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் அந்த இந்த ஃபேன்ஸ் வந்து எப்பயும் வந்து ஸ்டாண்ட்ஸ்ல நின்று கத்துவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சேர்ஃபுல்லா இருக்கும். அதுவும் லோக்கல் லோக்கல்ல இருந்துட்டு இப்படி ஒரு சப்போர்ட்டை பாக்குறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல ஃபுட்பால் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸ் இல்லாத போதும் இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து நம்ம மேட்ச் பாக்குறாங்க நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய இம்ப்ரூவ் பண்ண வந்து கோல் அடிக்கணும், எல்லா மேட்சும் கோல் அடிக்கணும், அசிஸ்ட் பண்ணணும். அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறோம், அது கோல் ஸ்கோரிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையின் வந்து இந்த வருஷம் தான் நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களே. ஸோ அது வந்து டீமுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபேன்ஸுக்கும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் எல்லா வருஷமும் வந்து லோக்கல் எடுத்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இருக்கிற ஃபார்மெட் வந்து நிறையா டீமுக்கு நிறையா மேட்சஸ் கிடைக்கும், மேபி அதனால தான் மாற்றிருப்பாங்க. ஸோ இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்து நிறையா மேட்ச் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேட்சஸ் அதிகமாக இருந்தால் தான் பிளேயர்ஸ்க்கும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பிளேயர்ஸ்க்கும் நிறையா மேட்சஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் நினைக்கிறேன். இப்போ வேர்ல்ட் கப் நம்ம கத்தாரில் நடக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம லீக் நடக்குது, இல்லைன்னா நானும் கூட ட்ரை பண்ணியிருப்பேன் பார்க்கறதுக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேர்ல்ட் கப்பு. நான் பர்சனலாக வந்து போர்ச்சுகல் தான் சப்போர்ட் பண்ணுவேன், ரொனால்டோ ஃபேன். ஸோ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் தான், என்ன தான் டவுனாக வந்தாலும் வந்து ஹெட்ஸ் அப் தான், எப்பயும் தலை தூக்கிட்டு தான் நடப்பான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெஸ்ஸியும் வந்து நல்ல பிளேயரு, ஆனால் வந்து அவன் நேச்சுரலாகவே டேலண்டடு. ரொனால்டோ அப்படி கிடையாது, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான். ஸோ ஹார்ட் ஒர்க் எப்பயுமே பண்ணும், அதனால அவன் அப்படி. நம்ம காலேஜ் தான் வந்து என் லைஃபே சேஞ்ச் பண்ணது, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ நான் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரைக்கரு ஸ்கூல்லாம். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிடி ஒருத்தருக்கார் விஸ்வநாதன்ட்டு, அவர் தான் என்னை வந்து பொசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணது. அப்போலேருந்து தான் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு பொசிஷன் சேஞ்ச் பண்ணக்கப்புறம். ஸோ காலேஜ் லைஃப்பை மறக்க முடியாது, அங்கேருந்தா என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரை எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து ட்ரீம் வந்து இந்தியா டீம் ஆடணுன்னு தான். ஸோ எனக்குமே அந்த ட்ரீம் தான், நான் அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் அதுக்கு கிடைக்கலனாலும் அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் என்ன.